எல்லாருக்கும் வணக்கம். வெயில், மழை, பனி இதை எதையுமே பொருட்படுத்தாமல் தன் தூக்கத்தை தொலைத்து தன் குடும்பத்தை பிரிந்து தினமும் 1000 கிலோமீட்டர் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஓட்டுநர்களாகிய உங்களுக்கான ஒரு காணொளி. என்னடா வசனெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, மனசில் பட்டுச்சு அதான் சொன்னேன். ரொம்ப பேசி கடுப்பேற்ற விரும்பல, வாங்க டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ஸ்டேரிங் கிரிப்பு வயரை பற்றியும் அதை நாம்ளே நம்ம ஓட்டக்கூடிய வண்டிகளுக்கு எப்படி சுத்தலான்றதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபேமிலி மெம்பராக இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாகவே நம்ம வண்டிகளுக்கு சுத்தக்கூடிய ஸ்டேரிங் கிரிப்பு வயரை அதோட திக்னஸை பொறுத்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் குறைவாக உள்ளது. இந்த திக்னஸ் குறைவாக உள்ளதில் பல வண்ணங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திக்னஸ் மட்டும்தான் குறைவாக இருக்கும், மற்றபடி ரெண்டுமே சேம் மெட்டீரியல் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கிறது. இந்த திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுல அதிக வண்ணங்களில் கிடைக்கிறது கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வண்ணங்களில் மட்டும்தான் கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் திக்னஸ் குறைவாக உள்ள ஒயரை பிரிச்சுட்டு திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஒயரை சுத்த போகிறோம். எதனால் திக்னஸ் குறைவாக உள்ள ஒயரை பிரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கிரிப்னஸ் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். கிரிப்னஸே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒன்லி அந்த டிசைன், அதாவது உங்களோட இனிஷியலு அல்லது ஏதாவது லோகோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அந்த ஸ்டேரிங்க்கு அழகு கொடுக்கும், ஆனால் கிரிப்னஸ் இருக்காது. இப்போது நம்ம பிரித்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் குறைவாக இருக்குன்றது தெரியும். இந்த அளவுக்கு குறைவாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டேரிங்கை பிடிக்கும்போது அந்தளவுக்கு கிரிப்பாகவே இருக்காது. இப்போது ஸ்டேரிங் கிரிப் ஒயரை சுற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்டேரிங் வீலை அதில் இருக்கிற டஸ்ட்டு இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது நீங்கள் சுற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச நேம் அல்லது லோகோ எது வேணால் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸை நீங்கள் ஸ்டிக்கர் ஷாப்பில் போயிட்டு ஒட்டிக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்ட முடியாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சமான டிசைனை நீங்களாகவே ஒரு சாதாரண வெள்ளை பேப்பரை எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்சமான டிசைனை கட் பண்ணி நீங்கள் சுத்தும் போது அப்பப்போ அந்த நடுவில் உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா அந்த டிசைன் கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் சுத்த ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க எப்படி சுத்தலான்றதை தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வாங்கியிருக்கிற ஒயரு இந்த மூணில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்டேரிங் ஒயரை கையில் எடுத்துக்கிட்டு அது அதில் இருக்கிற நாட்டை பிரிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லப்பர் பேண்டை ஒரு 2-3 அடி வரைக்கும் ஒயரை மட்டும் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா கையில் எடுத்துக்கிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அடுத்ததான் 3 இன்ச் அல்லது 4 இன்ச் அளவு எடுத்துக்கிட்டு அந்த ஆரன் சுவிட்சுக்கு பக்கத்தில் வர மாதிரி கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் உங்கள் சாய்ஸ், நீங்கள் எந்த வாட்டை எந்த சைடில் சுற்றினா உங்களுக்கு வாட்டமாக இருக்கும் அந்த சைடை சுற்றிக்கலாம். இப்போது எந்த சைடு உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த சைடு ஒரு 4 இன்ச் ஒயர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொன்னல, அந்த ஒயரை எந்த வாட்டத்தில் சுத்த போகிறீங்களோ அந்த வாட்டத்தில் வச்சுக்கிட்டு இப்போது அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே மேலே டைட்டாக, அதாவது லூஸாக சுற்றிடக்கூடாது, நீங்கள் முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. அதுக்கு மேலே நீங்கள் டைட்டாக ஒரு இழுத்தீங்கன்னாவே அது டைட்டாக ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். ஏன்னா அது லப்பர் தான்றதுனால அதுக்கு மேலே கிரிப் இருக்கும். ஸோ அந்த கிரிப்புனால அது பிடிச்சிக்கும், அது உருவிட்டு வராது. இப்போ கண்டினியூவாக நீங்கள் அடுத்தடுத்த சுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்க போடணும், அதாவது மேலே நீங்கள் சுற்றுறீங்க பார்த்தீங்களா, சுத்தமாக கேப் அந்த ஸ்டேரிங்கோட கருப்பு கலர் வந்து தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக இருக்கணும். நீங்கள் மேலே மட்டும் பார்க்கக்கூடாது, அடியிலையும் செக் பண்ணணும், அடியிலையும் நல்லா நெருக்கி தான் நம்ம போடுறோமான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சுற்றுனது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபினிஷிங்கில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்டேரிங்கு. அடுத்தடுத்த லைன் சுற்றுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இதில் வாங்கிறதுக்கான பையிங் லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை பயன்படுத்தி வாங்கினீங்கன்னா இதில் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்டு உங்களுக்கு ஷுவராக கையில் வந்து சேரும். சப்போஸ் இதே மாதிரி மாடலில் நம்மளோட பிக்சரையே வந்து காப்பி பண்ணி வேறு சிலவங்களும் இந்த மாதிரி பொருள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வாங்கினீங்கன்னா இந்த பொருள் தான் வரும்னு தெரியாது, இந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குமானு தெரியாது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 1 அடியிலேருந்து 2 அடி எடுத்துக்கிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்கன்னு. அது நீங்கள் சுற்றிட்டே வந்தீங்கன்னா நடு பார்த்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது முறுக்கிக்கிட்டு இருக்கும், ஓவராக முறுக்கிக்கிட்டே இருந்தால் அடுத்தத்துலையும் சுத்த முடியாது. அப்படி சுத்த முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு கையில் இந்த இதை ஒயரை பிடிச்சிக்கிட்டு அதை கீழே தொங்க விட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதில் இருக்கிற முறுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே எடுத்துக்கும், ஓகேங்களா. இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் முறுக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுக்கணும்.
ஸோ அதை எடுக்கிறது தரையில் படாமல் பார்த்துக்கோங்க. தரையில் ஏதாவது மண்ணோ டஸ்ட்டோ இருந்ததுன்னா அந்த ஸ்டேரிங் ஒயரில் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிச்சுனா நீங்கள் சுத்தம் போது ஸ்டேரிங்கில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது மீதி இருக்கிற கொஞ்ச லைனும் இதேமாரி சுற்றிக்கோங்க. இப்போது நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லாம் கரெக்டாக சுற்றிருப்பீங்க. ஆனால் இந்த இடம் தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸியான இடமே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு அந்த ஆரன் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வர அளவுக்கு சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு அதுக்கு அந்தாண்டல சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு தெளிவாகவே புரியும். இப்போ சென்டர் வரைக்கும் வந்தாச்சு. சென்டர் வரைக்கும் வந்ததுனால இப்போ இந்தாண்ட சைட்லேருந்து எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதுக்கு நேராகவே சுற்றிக்கிறோம். புரியுதுங்களா? டைரெக்டாக அந்த நடுவுலேருந்து சுற்ற ஆரம்பிக்காதீங்க. அந்த ஒயர் வழிக்கிட்டு வர சான்சஸ் இருக்குது. டைரெக்டாக அதுக்கு நடுவில் சுற்றிங்க. அந்த இண்டிகேட்டருக்கு இடிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடிக்காத மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்டேரிங்கை வளைச்சி கூட விட்டுக்கிட்டு சுற்றுங்க. இப்போ அந்த இதுக்கு சைடில் இப்போ சுற்றிங்கன்னா இப்போ வழிக்கிட்டு வராது. ஸ்டார்டிங்கில் ஒரு சுற்று சுற்றிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு சைடில் சுற்றும் போது இப்போ அது வழிக்கிட்டு வராமல் இருக்கும். இப்போ உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ சென்டர் வரைக்கும் வந்தாச்சா, உங்களுக்கு கீழேயும் பார்த்துக்கோங்க. இப்போ சுற்றும் போது மேலே தான் மேலோட்டமாக பார்க்குறீங்க, கீழேயும் பார்த்துக்குங்க. ஓரளவுக்கு நல்லா கவர் ஆகிருக்கா, அந்த கருப்பு கலர் தெரியாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கருப்பு கலர் தெரியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு சுற்று எக்ஸ்ட்ரா கூட சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இந்தாண்ட சைட்லேயும் கொஞ்சம் அதிகமாக கருப்பு கலர் தெரிகிற மாதிரி, ஸ்டேரிங் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு மேலேயே அந்த கவரை சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இப்போ வந்து நார்மலாக இப்போ நீங்கள் எப்பயும் சுற்றுற மாதிரி இதுக்கு அடுத்த லைன், அந்த இதுக்கு அடுத்த லைன் அடுத்தடுத்த லைன் வந்து நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடி சுற்றின மாதிரி ஈஸியான மாடல் தான். கேப் இல்லாமல் சுற்றிட்டு வாங்க. ரொம்பவே ஈஸி தான் இது சுற்றுறது, ஓகேங்களா? அதேமாரி உங்களுக்கு பிடிச்சமான டிசைனு இல்லை உங்கள் இப்போ உங்கள் வண்டி சொந்த வண்டியாக இருந்ததுன்னா உங்களோட பசங்க நேமு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு எது ஒரு ஹாப்பியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேமை பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை அந்த சிம்பிளை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தெரியுதோ அந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சிம்பிள்ஸ் ஸ்டிக்கராக ஒட்டிக்குவோங்க. ஒட்டிக்கிட்டு மீதி இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதேமாரி அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கலராக எடுத்துக்கோங்க. அதாவது தெரியணும், விசிபிள் ஆகணும், உள்ளே ஒட்டி இருக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியுமான கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு சுற்றும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது, ஒவ்வொரு சுற்றும் பொறுத்துங்களா, எந்த ஒரு சுற்றும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு இது நீங்கள் ஒரு வாட்டி சுற்றிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு 3-4 வருஷம் அப்படியே கிடக்கும், ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் அந்த அளவுக்கு டைட்டாக போடணும். அதேமாரி ஸ்டேரிங்கில் மேலே டஸ்ட்டு அந்த மாதிரி இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு சுத்தமாக இருக்கும்போது போடுறீங்களோ அந்த அளவுக்கு அது அந்த லப்பர் வந்து அதில் நல்லா ஸ்டேரிங் நல்லா பிடிச்சிக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எப்படி முடிச்சு போகணுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக பாருங்கள். ஏற்கனவே இந்த சைடு இந்த மாதிரி சுற்றுறது எப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி சுற்றிக்குவோங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி அந்த முடிச்சுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோல் இருக்கிறனால அந்த ரோலை வச்சுட்டு முடிச்சு போகிறது கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முழம், எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இந்த ஒரு முழம் அதாவது 1 அடி 2 அடி எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு பிறகு எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா ஒயர் எடுக்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா முடிச்சு போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சு போடுறேன் பார்த்தீங்களா. இப்போ இதில் என்ன, நான் கொஞ்சம் ஒயர் வந்து கொஞ்சம் நெருக்கு கட்டி கட் பண்ணிட்டனால இப்போ இந்த ஒரு முடிச்சு தான் என்னால் போட முடியுது, ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்து பிடிச்சி, ஓகேங்களா, நல்லா இழுத்து பிடிச்சி ஒரு டைட்டு நல்லா இருக்கிட்டிங்கன்னா அது வந்து ரிலீஸ் ஆகாது. இப்போ இந்த ஒரு முடிச்சுக்கே ரிலீஸ் ஆகாது, ஓகேங்களா? நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இன்னொரு முடிச்சு கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டேரிங் நீங்கள் ஒயரை வாங்கினீங்கன்னா சின்ன ஸ்டேரிங்காக இருந்தால் 2 வீலுக்கு போட்டுக்கலாம், 2 ஸ்டேரிங்க்கு போட்டுக்கலாம். இதுவே ரொம்ப பெரிய வீலாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீல் சுற்றிடலாம், ஃபுல்லாக சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 3 மீட்டர்லேருந்து 4 மீட்டர் ஒயர் மீறும். அப்படி மீறினாலும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வண்டி வச்சுருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு அவங்க சின்ன ஸ்டேரிங் வச்சிங்கன்னா அதை சுற்ற முயற்சி பண்ணுங்கள். பத்தாதுன்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் வீணாகாது பொருள், நீங்கள் வேறு ஏதாவது வண்டிக்கும் சுற்றிக்கலாம். இந்த ஒயரை பற்றின டீட்டெயிலை பிக்சராக கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டார்க் க்ரீன், லைட் க்ரீன் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிக்கர் நேம் கொடுக்கலாம். அந்த பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நேமோ ஸ்டிக்கரோ எதுவும் அதில் இன்க்ளூட் பண்ண முடியாது, அது விசிபிள் ஆகாது. நீங்கள் ஒட்டினீங்கன்னா கூட சுத்தம் போது அது மறைஞ்சிரும், ஓகேங்களா? அதனால் டார்க் க்ரீன் அல்லது லைட் க்ரீனை சூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரியான விஷயம் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.